அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான அறம் சார்ந்த விஷயங்களை ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேள்வியாக புனித யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இருக்கின்ற ஒரு காரணம், மூப்பனரையாவை பொறுத்தவரை இறப்பு என்பது சாதாரண மனிதர்களுக்கு, பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பது சாதாரண மனிதர்களுக்கு, முக்கியமான மாமனிதர்களுக்கு இறந்த பிறகும் கூட அந்த போதனைகளை அந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த மனிதர்களுக்கு இறப்பு என்கின்ற வார்த்தையில் எப்படி அடக்க முடியும்? ஐயா மூப்பனார் அவர்களை, மக்கள் தலைவர் அவர்களை இறப்பு என்கின்ற வார்த்தையில் நிச்சயமாக நாம் யாரும் அடக்கப் போவது கிடையாது. ஒரு ஒரு நாளும் கூட நமக்கு படிப்பினைகளை பாடங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருப்போம். அவருடைய வாழ்க்கை தத்துவங்களை நாமும் கூட பின்பற்றிக் கொண்டிருப்போம். குறிப்பாக ஐயா ஜி கே வாசன் அவர்களை பொறுத்தவரை, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முழு நம்பிக்கையும் ஆதரவும் பெற்றிருக்கக்கூடிய வெகு குறைந்த அரசியல் தலைவர்களை அவர் போடுவார். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவ்வளவு எளிதாக ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது. அந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த அரசியல் இருக்கும் பொழுது மட்டும்தான் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைப்பார். அப்படிப்பட்ட நம்பிக்கையை தமிழகத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்களே மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர் ஜி கே வாசன் அவர்கள். வருகின்ற காலத்துல இன்னும் முக்கியமான பல பொறுப்புகளுக்கு செல்ல வேண்டும். எப்பொழுதும் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்க, நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லுவோம். நேர்மையான அரசியல்வாதி என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், ஒரு பொறுப்புக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் புலங்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நேர்மையான அரசியல்வாதி என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்து மிக நேர்மையாக இருந்து அடுத்து இன்னும் வரக்கூடிய பல பொறுப்புகளுக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தோடு 2024 அவர் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசை. அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு தமிழக மணியன் ஐயா அவர்கள் எப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வர வேண்டும் என்று சொன்னாரோ அப்பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு விட்டமின் கிடைத்தது போல் ஆகிவிட்டது. மதுரையில் சமீபத்தில் நடந்த அவருடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் ஐயா வாசன் அவர்களை கட்சியின் சார்பாக என்னை எல்லாம் அழைத்திருந்தார். அதுல மிக தீர்க்கமாக பேசினார்கள். எதற்காக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறை தொடர்ந்து வர வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட ஒரு PhD தீசிஸ் மாதிரி ஐயா வைத்தார். இந்தியா எப்படி இருக்கிறது, மோடி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக வர வேண்டும் 2024. அது எங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய விட்டமின். தமிழகத்தில் உங்களுடைய வார்த்தை, நீங்கள் மோடி அவர்கள் திரும்ப வர வேண்டும் என்று நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்டோர்ஸ்மெண்ட், அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாது. இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் நீங்கள் வந்து இரண்டாவது ஆண்டாக ஐயாவை தொடர்ந்து இங்கே சந்திக்கின்றேன். நீங்கள் இந்த புகழஞ்சலியை செலுத்திருக்கின்றீர்கள். உங்களை விட சிறப்பான மனிதர்கள் யாரும் கிடையாது. உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நீங்கள் வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுடைய எல்லா தலைவர்கள் உங்களை பார்த்து பல இடத்துல நானே ஆச்சரியப்படுவதுண்டு. நேற்று கூட என்னுடைய சொந்த கிராமத்தில் 2 தமாகாவுடைய தலைவர்களை பார்த்து, எங்களுடைய கிராமத்தில் மிக முக்கியமானவர்கள் அவர்கள், நேர்மையான அரசியலுக்கு சொந்தக்காரர்கள், அவர்களை பார்க்கும் பொழுது நேற்று கூட நான் சொல்லிவிட்டு வந்தேன், இப்படித்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவர்களாக 2 பேர் இருக்கின்றார்கள். ஐயா வாசன் அவர்களுடைய 2 கரத்தை போல் இருப்பவர். அதனால் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்கள் தொடர்ந்து இதே போல நேர்மையான நல்ல அரசியலை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நிறைய கட்சிகளுக்கு பாடமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வழங்கி, என்னோடு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகரராஜன் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் அவரையும் இந்த நேரத்தை நன்றி பாராட்டி, மறுபடியும் எனக்கு அழைப்பு கொடுத்து இங்கே வந்து என்னை புதுப்பித்துக் கொண்டு நல்ல ஒரு அறம் சார்ந்த அரசியலை இன்னும் ஆக்ரோஷமாக எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சங்கல்பமாக இங்கே வந்திருக்கின்றேன். அந்த சங்கல்பம் மறுபடியும் கிடைத்திருக்கிறது. அதற்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரதம்இள. அதாவது அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதுமே இது நடந்தால் இது நடக்கும் என்பது ஒரு கேரண்டி கிடையாது. ஆனால் ஜி கே வாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மோடி அவர்கள் நடத்தக்கூடிய கிளீன் பாலிடிக்ஸ், நேர்மையான அரசியலில் எப்பொழுதுமே ஜி கே வாசன் ஐயாவுக்கு ஒரு பெரிய பங்குண்டு. தமிழகத்தில் எங்களுடைய ஆசையெல்லாம் இங்கிருந்து யாரெல்லாம் கேபினெட்டில் போய் உட்கார்றாங்களோ நேர்மையான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அமர வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜி கே வாசன் ஐயா இருக்காங்க. அதில் நிச்சயமாக ஜி கே வாசன் ஐயா இருக்காங்க. அதன் பிறகு மோடி அவர்களுடைய விருப்பம், கட்சியினுடைய விருப்பம், அது மோடி ஐயாவுடைய விருப்பம், கட்சியினுடைய விருப்பம். ஆனாலும்
நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதில் ஜி கே வாசன் ஐயா இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு ஜென்ரலா இந்த இடி கேசஸை பொறுத்தவரை, அமலாக்கத்துறை கேஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் நிறைய சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. ஒரு நார்மல் கேஸ்ல வரக்கூடிய பெயிலும் அமலாக்கத்துறை கேஸ்ல வரக்கூடிய பெயிலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நார்மல் கேஸை பொறுத்தவரை சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் அவர்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதும் அதிகம், தப்பிச்சு போக மாட்டாங்க, உங்கள் தான் இருப்பாங்க, புதிய குற்றங்கள் செய்ய மாட்டாங்க. அமலாக்கத்துறையை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் கடுமையான சட்டமே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமை தான். செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அமலாக்கத்துறை சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டு பத்திரிகையில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதில் மேல்கட்டமாக நிறைய எவிடன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இனி பெயில் அப்பீல் எல்லாமே சார்ஜ் ஷீட்டை வச்சு தான் போகும். சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி பெயில் அப்பீல் என்பது ஆர்கியூமெண்ட்டை வச்சிருக்கும். இப்போ சார்ஜ் ஷீட்லேயே நிறைய எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கு, இவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பணம் வந்திருக்கு, இப்போ வந்து ஒரு சிட்டிங் மினிஸ்டராக இருக்காங்க, வெளியே வந்தாங்கன்னா அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே ஒரு கோர்ட்டு வந்து கணக்கில் எடுத்து தான் பெயில் அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை எவிடன்ஸ் இருக்கும் பொழுது, கிளின்ச்சிங்கான எவிடன்ஸ் இருக்கும் பொழுது பெயில் கிடைப்பதற்கான அறிகுறிகள் எங்கேயுமே இல்லை. இது மணீஷ் சிசோடியா அவர்கள் ஆரம்பித்து, சத்யேந்திர ஜெயின் அவர்கள் ஆரம்பித்து இந்தியாவில் பல முக்கியமான கேஸில் அமலாக்கத்துறையினுடைய ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக இருக்குது. சார்ஜ் ஷீட் போடப்பட்ட பிறகும் அந்த குற்றவாளிகள் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த எவிடன்ஸை தொடர்ந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் என்றால் அவர்களுக்கு பெயில் கிடைக்காது. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனக்கு என்னென்ன தெரியும், நான் ஏதாச்சும் பேரை சொன்னால் அப்புறம் எம்எல்ஏ போட்டுடுவாங்க. ஆமாம், போன தீபாவளி அன்னைக்கு மோடி அவர்கள் கடந்த ஆண்டு 2022 பெட்ரோல் டீசல் 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க. இப்போ எல்பிஜி சிலிண்டருடைய விலையை பொறுத்தவரை நம்முடைய அரசு சப்சிடி கொடுக்காமல் இல்லைங்கண்ணா, சப்சிடி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா 9,64,00,000 உஜ்வாலா பெனிஃபிஷரிக்கு சப்சிடி 200 ரூபா வருது. மிச்சவங்களுக்கும் இருந்த சப்சிடி படிப்படியாக உஜ்வாலா பெனிஃபிஷரிக்கு அந்த சப்சிடி போனனால அது குறைய ஆரம்பிச்சது. இன்றைக்கி மோடி ஐயா அவர்கள் கேபினெட்டில் எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான தீர்மானம், நேற்று அரசு முயற்சி எடுத்தும் கூட, கேஸ் விலையை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்தும் கூட, குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பிறகு கேஸினுடைய விலை என்பது 250% உயர்ந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் அந்தளவுக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய எல்பிஜியினுடைய விலை உயர்த்தப்படவில்லை. ஏன்னா கேஸை பொறுத்தவரை லேண்டிங் காஸ்ட் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீ, அதில் ப்ராஃபிட்டே இல்லைங்கண்ணா. அப்படி இருந்தும் மக்களுக்கு அது தொந்தரவாக இருக்குது, நிறைய இடத்துல கேட்குறாங்க. அதனால் தான் நேற்று ரக்ஷா பந்தன் என்று பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு 33 கோடி கஸ்டமர் இருக்காங்க நார்மல் எல்பிஜி கனெக்ஷன், அனைவருக்கும் 200 ரூபாய் சப்சிடி இன்றிலிருந்து அமலுக்கு வருது. அதே நேரத்தில் உஜ்வாலா தமிழகத்தில் மட்டுமே 37 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. இந்தியாவில் 9,61,00,000 தமிழகத்தில் 37 லட்சம் குடும்பங்கள் உஜ்வாலா திட்டத்தில், பிரதமர் அவர் திட்டத்தில் கேஸ் வாங்கினவங்க. அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 200 சப்சிடியும் பிளஸ் அனதர் 400 ரூபாய் சப்சிடி அவங்களுக்கு வருது. இது அனைத்துமே மக்களுக்கு தேவை இருக்கின்ற காலகட்டத்தில் மோடி ஐயா கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே யூரியா வந்து ஒரு 45 கிலோ மூட்டை எனக்கு 252 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,200. ஸோ யூரியாவுக்கு ஒரு மூட்டைக்கே கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் சப்சிடி வருது. ஒரு ஹெக்டருக்கு 8,900 ரூபாய் சப்சிடி வருது. ஸோ மோடி ஐயாவை பொறுத்தவரை எங்கே தேவையோ அங்கே சப்சிடி நிச்சயமாக வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் கேஸுக்கு சப்சிடி தேவைப்படுகிறது, நேற்று கொடுத்துருக்காங்க. இதை எப்படி அரசியலாக வேறு கட்சிகள் பார்க்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அரசியல்னா தேர்தல் அறிக்கையில் கேஸ் சப்சிடி கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்காமல் இருக்கக்கூடிய திமுக அரசியல், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று சொல்லி குறைக்காமல் இருப்பது அரசியல். நாம் எதுவுமே சொல்லாமல் மக்களுக்கு கஷ்டம்னு அவங்க நினைக்கும் பொழுது கொடுப்பது எப்படி அரசியலாகும் அண்ணா? புத்தாண்டுக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நாம் ரெஸ்பான்சிபிளாக புரிஞ்சுக்கணுங்கண்ணா. இன்றைக்கி இப்போ இந்தியாவு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தானோ பார்த்தீங்கன்னா எந்த நிலைமையில் இருக்குது, பெட்ரோல் டீசல் எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்தவரை அந்த பெட்ரோல் டீசல் விலையை கிட்டத்தட்ட உயர்த்தாமல் தொடர்ந்து பல மாதங்களாக ஒரே ரேட்டில் இருக்குது. ஏன்னா அரசு வந்து அதை குஷன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக இப்போதைக்கு வந்து மக்கள் அதை டாலரேட் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் 93% பெட்ரோல் டீசல் என்பது இந்தியாவில் உற்பத்தி ஆகாமல் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள், உற்பத்தி பண்ணுற பொருளாக இருந்தால் வேறு.
போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா மிகப்பெரிய அளவில் பிரதமர் அவர்கள் குறைத்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பு ஒரு முறை குறைச்சாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் குறைப்போம் என்று சொல்லியும் குறைக்கல. சப்சிடி கொடுப்போம் என்ற ஆட்சிக்கு வந்து தேர்தல் அறிக்கையில் திமுக கேஸ் சப்சிடி சொல்லியிருக்காங்க, அப்படி இருந்து கொடுக்கல. அதனால் இப்போதைக்கு எங்கே தேவையோ அங்கே சப்சிடி பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாம் அதை வரவேற்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக ஆராய்ந்து பேச வேண்டும். ஏன்னா முதலமைச்சருடைய நாற்காலிக்கு அது அழகுங்கன்னா. இன்னைக்கு எங்கே ஊழல் நடந்திருக்கு? இப்படித்தான் 2019 ரஃபேல்ல ஊழல் நடந்திருக்குன்னு ஆரம்பிச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியும். அவர்கள் மோசமான தோல்வி, பாரத பிரதமரின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்த பிறகு காங்கிரஸினுடைய வரலாற்றினுடைய மோசமான தோல்வி 2019 பார்த்தாங்க. இன்னைக்கு திமுக 2024 பார்க்க போகுது. சிஏஜி ரிப்போர்ட்டுங்கிறது என்னங்கன்னா, சிஏஜி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை பட்டியலிடுவாங்க. 1, ஊழல் நடந்திருக்கா. 2, காஸ்ட் ஓவர் ரன், அதாவது சொன்ன விலையை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்களா. 3, தேவையில்லாத செலவு பண்ணியிருக்காங்களா. 3 விஷயத்தை தான் சிஏஜி ஆராய்வாங்க. சிஏஜியை பொறுத்தவரை இப்போ வந்திருக்கக்கூடிய அறிக்கை அடிக்கடி வருங்கண்ணா, மாதம் மாதம் வரும், 6 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்பெஷல் ரிப்போர்ட் வரும். இந்த அறிக்கையை பொறுத்தவரை துவாரகா எக்ஸ்பிரஸ்வே, குர்கான் எக்ஸ்பிரஸ்வே, இந்த மாதிரி 2-3 எக்ஸ்பிரஸ்வேல சொல்லப்பட்டதை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஓவர் ரன், இதற்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த திட்டம் ஆரம்பித்த பொழுது எப்படிப்பட்ட திட்டம், அது முடிந்த பிறகு எப்படிப்பட்ட திட்டமாக மாறியிருக்கு. எக்ஸ்பிரஸ்வே, எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேவாக திட்டத்தை மாற்றியிருக்கோம். ஸோ பெர் கிலோமீட்டர் காஸ்ட்டை பாருங்கன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. திட்டம் வரைவு திட்டமாக இருக்கும் பொழுது திட்டம் வேறு, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணும்பொழுது திட்டத்தினுடைய ஸ்கோப்பை மாற்றிட்டாங்க, அதுதான். அதனால் மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் கூட கிளீனான டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசாங்கத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொடுக்குறாங்க. சிஏஜியினுடைய அறிக்கையே காஸ்ட் ஓவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு மத்திய அரசு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. மதுரவாயல் ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிகமாக பெர் கிலோமீட்டருக்கு ஒரு ப்ராஜெக்ட் செலவு பண்ணியிருக்காங்கன்னா மதுரவாயல் எக்ஸ்பிரஸ்வே. ஏன்னா இது எல்லாமே மத்திய அரசினுடைய அந்த ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டத்தில் வந்திருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் எதையும் புரிஞ்சிக்காமல் அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பே என்பது போல கடந்த ஒரு வார காலமாக ஊழல் ஊழல் என்று பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஊழலுங்கிறது ஒருவேளை அவருடைய ஆட்சியை பற்றி அவரே சொல்லிக்கிறாரான்னு தெரியாது. அதனால் ஊழல் நடந்திருந்தால் எங்கே நடந்திருக்கு, யார் அதில் பெனிஃபிஷரி, எந்த நிறுவனத்துக்கு அதில் பெனிஃபிஷரி, யார் வந்து ஒரு டெண்டர் அவுட் ஆஃப் புரோட்டோக்காலில் கொடுத்துருக்காங்க, இதையெல்லாம் முதலமைச்சர் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடப்பது ஊழல் தவிர சிஏஜி சொல்லியிருக்கக்கூடிய ஊழல் என்கின்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. அது காஸ்ட் ரன், இதை கூட ஒரு பேசிக்கை கூட ஒரு முதலமைச்சர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் ஒரு முதலமைச்சர் எடுக்க போகிறாங்க. அண்ணா, 41 தொகுதிகளுக்கு சென்றிருக்கின்றோம், குறிப்பாக தென் தமிழகத்தில் சென்றிருக்கின்றோம். நிச்சயமாக களத்தை பார்க்கும் பொழுது திமுகவின் மீது இருக்கக்கூடிய கோபத்தினுடைய வெளிப்பாடு களத்தில் பார்த்தோம். எந்த அளவுக்கு தென் தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேலைவாய்ப்பை உருவாக்கலை, விவசாயத்தை பெருக்கவில்லை, நீர்நிலை ஆதாரங்களுக்காக பணத்தை ஒதுக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரியுது. அதை எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்றோம். இது முதலமைச்சருக்கு ஒரு வித பதயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். முதலமைச்சர் போகிற டூர் வந்துன்னா அவரு போய் மக்களை கூட்டுறாங்க. எண் மக்கள் யாத்திரை பொறுத்தவரை மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே நாம் போகிறோம். மக்களுடைய வாசல் படிக்கு சென்று பேசுகின்றோம். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 என்டிஏ தமிழகத்தில் 39-39, புதுச்சேரி உட்பட 40-40 வரும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக எண் மக்கள் யாத்திரை இருக்கு. அது முதலமைச்சருக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அண்ணா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சுதந்திர தின விழாவில் ஒரு எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வந்து இன்னும் பின்னோக்கி இருக்கிறது, மாறுகின்ற இந்தியாவை பற்றி புரியாமல் தமிழகத்தில் அண்ணன் கி வீரமணி அவர்கள் உட்பட சில தலைவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அது காட்டுது. பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையில் என்ன சொன்னாங்கன்னா, நாட்டிற்காக பாடுபடக்கூடிய நம்முடைய விஸ்வகர்மா சகோதர சகோதரிகளுக்கு நாடு பாடுபட வேண்டும் என்று சொன்னார். அதற்காக 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு
செப்டம்பர் 17 தேதியிலிருந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு ஒரு திட்டம் விஸ்வகர்மா யோஜனா. குறிப்பாக அவர்களுடைய தொழில் மேம்படுத்துவதற்காக வட்டி இல்லாமல் 100,000 ரூபாய் கடன் வாங்கிக்கலாம். அதை கட்டி முடித்த பிறகு 5% வட்டியோடு 2,00,000 ரூபாய் கடன் வாங்கிக்கலாம். இதான் விஸ்வகர்மா யோஜனா. இப்போ நான் அண்ணன் கி வீரமணி அவர்களுக்கும் இன்னொருவருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க சுவநிதி திட்டத்தில். அப்போ சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்கின்ற காரணத்தினால் பிரதமர் அவர்கள் நீங்கள்லாம் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கணும்னு சொல்கிறாருன்னு அவர் அர்த்தம் எடுத்துக்கிறாரா, இல்லை பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களை உயர்த்த வேண்டும் என்று பிரதமர் நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்களா? பிரதமருடைய ஒரு ஒரு திட்டமே மக்களை உயர்த்த வேண்டும் என்று. இன்னைக்கு விஸ்வகர்மா யோஜனாவில் யார் வேலை செய்கின்றார்களோ, யார் ஒரு தொழில் செய்கின்றார்களோ அந்த தொழில் 18 தொழிலை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த தொழிலுக்கு மத்திய அரசு கடன் கொடுக்குறாங்க. அது அவங்க வங்கியில் போய் கடன் வாங்குற மாதிரி, இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்குற மாதிரி, அது ஒரு சிறப்பு திட்டமாக அவர்களை தேடி வருது. இதை எப்படி இவர்கள் குழப்பி பிரதமர் அவர்கள் குலக்கல்வியை ஊக்குவிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியுங்கன்னா, ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில் அதை விஸ்தாரப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய கடன். இது முத்ரா திட்டத்தில் பிரதமர் கடன் கொடுக்குறாங்க. அப்போ முத்ரா திட்டத்தில் விஸ்வகர்மா யாராச்சும் ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, ஓ முத்ரா திட்டத்தின் மூலமாக கடனை குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு அடிப்படை புரிதல் இல்லாமல் அண்ணன் கி வீரமணி அவர்கள் பேசுகின்றார் என்பதற்கு சாட்சியாக தான் இந்த செப்டம்பர் 6 போராட்டம் இருக்க போதும். அதே நேரத்தில் நேற்றிலிருந்து தமிழகத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரி இதை கண்டிக்கிறாங்க. ஏங்க பிரதமர் எங்களுக்கு வந்து லோன் கொடுத்து உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, பிரதமர் கொடுக்கறது வேண்டாமா? அப்போ மாநில அரசு 13,000 கோடி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் வீரமணி அவர்கள் இது வேண்டாம் என்று நினைத்தால் அவருடைய ஐடியாலஜிக்கல் பேஸில் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் MK Stalin அவர்களை சந்தித்து, ஐயா பிரதமர் விஸ்வகர்மா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் வேண்டாம், நீங்கள் ஒரு 13,000 கோடி போடுங்க, நாம் அவர்களுக்கு வேற பேரை மாற்றி கடன் கொடுக்கலாம்னு வரட்டும். அதுவும் செய்ய மாட்டாங்க. யாருக்கு கடன் செல்ல வேண்டுமோ அதை தடுக்கிறாங்க. அவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதை இவர்கள் எல்லாம் விரும்பவில்லை. இதைத்தான் கி வீரமணி அவர்களுடைய பேச்சு நேற்றிலிருந்து காட்டுதுங்கண்ணா. கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்கண்ணா. இப்போ சீனியர் லீடர்ஸ்லாம் நிற்கிறாங்க. சரி, அண்ணே எப்பவுமே சொல்லுவோம், வி வில் கிராஸ் அ பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ் அப்படி. அதாவது அந்த பாலத்தை கடக்கும் பொழுது பேசுவோம், அதற்கான நேரம் காலமெல்லாம் இருக்கு, மூத்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அந்த நேரம் வரும்பொழுது பேசுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, என் வேலை 40 பேர்த்துக்கு அணிலாக வேலை செய்வது என்னுடைய வேலை. நான் ஒரு கட்சியினுடைய தொண்டன், தலைவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் முடிவெடுப்பார்கள்.